அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூசல் நிகேஷ் நான் சேலம் மாவட்டம் பாரதிய மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் பேசப்போகிற தரப்பு பத்து பாட்டு நூல்கள் 8 தொகை நூல்களின் சிறப்புகள் ஆகும். பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருநாள் ஆற்றுப்படை, திருபோன் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாளை, மலைப்படுகிறம் ஆகும். திருமுருகாற்றுப்படை இது பாட்டுடைய தலைவர் முருகனை ஆவார். பெருபான் ஆற்றுப்படை சங்க கடைச்சங்க நூல்களை பத்து பாட்டு 8 தொகை ஆகிய இவை சுமார் 2000 ஆண்டுகள் முன்பே எழுதப்பட்டவனாகும். பத்து பாட்டு நூல் சுமார் 500 அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் அடங்கியுள்ளது. ஆற்றுப்படை என்பது கூட்டு முதலியவர்களின் ஒருவர் ஒரு படையாளரிடம் பால் தம் பெற்ற செல்வத்தை வரும் வலியினருக்கு கொடுத்து அவர்களின் பரிசு பெற சேர்த்தால் ஆற்று என்பது வலி, படை என்பது பெற்றுதல் பெறுதல் ஆகும். முல்லைப்பாட்டு இது பத்து பாட்டின் 5வது நூலாகும். இது 103 அடிகளை பெற்ற பெரிய நூலாகும். இயற்றியவர் காவிரி பூம்பட்டினர் பொன்வணிகர் நப்புதனார் ஆவார். இதில் கற்பு மேம்பாட்டை விளக்கி முல்லை பெயரக்கூடிய முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பற்றி ஆங்காங்கே விளக்குதல் முல்லைப்பாட்டு என பெயர்பட்டது. மதுரை காஞ்சி இது இதுதான் பத்து பாட்டி மிகப்பெரிய நூலாகும். இது 782 அடிகளை கொண்டது. பாண்டிய நெடுஞ்சனின் அவையில் பல பலர்கள் உள்ளனர். இதில் புலவர் தலைமையை வகித்தது மாங்குடி மருதனார் ஆவார். இவரே இந்த பாட்டை எழுதியுள்ளார். இதில் பாண்டிய நெடுஞ்சலனை பற்றிய கற்பும் அவரின் போர் வீரத்தையும் பற்றி விளக்கியுள்ளனர். 8 தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை 500, பயிற்சி பற்று பரிபாடு கழித்தொகை அகநாள் குணநூல் ஆகும். நற்றினை நூல் இந்நூல் 400 பாடல்களை கொண்டுள்ளது. 9 சிற்றிலக்கியம், 12 பேரிலக்கியம் கொண்டுள்ளது. இப்பாடல் நீரின் சிறப்பு மற்றும் உலக வாழ்வு தத்துவத்தை பற்றி இவ்விது கூறுகின்ற. நீரின்றி அமையா உலகு போல தம்மின்றி அமையா தம் நயம் தருளி. ஐங்குறு நூறு என்னும் இந்நூல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் 5 திணைகளில் ஒவ்வொரு திணைகளிலும் சுமார் 100 குறுப்பக்கங்களை கொண்டுள்ளன. ஐங்குறு நூறு என பெயர் பெற்றது. அகநானூறு அகம் என்று சொல்ல அமைந்த பழைய நூல் இது ஒன்றே ஆகும். இதில் அகம் பற்றி கூறும் மிக பழைய நூல் இது ஒன்றே ஆகும். 13 சிற்றிலக்கியம், 31 பேரிலக்கியம் பெற்றது. எனவே இது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. முடிவுரை: இதுவரை 8 தொகை நூல்கள் அகப்பொருள் தழுவிய 3 நூல்களில் சில செய்திகளை பார்த்தோம். நன்றி.